ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆடி Q5 கார் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காரில் நான் இந்த டீட்டெயிலாக காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் Q5 எஸ்டேட் மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் பேக் மாடல். எனக்கு கொஞ்சம் வந்து கார் ஸ்போர்ட்டியாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த ஸ்போர்ட் பேக் மாடல் நான் சூஸ் பண்ணணும். டெயில் லேம்ப்ஸு, ஹெட்லைட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது எஸ் லைன் மாடல் அப்படிங்கிறனால ஒரு கம்ப்ளீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபினிஷில் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் வச்சிருந்த கார் வந்து ஒயிட், அப்புறம் பிளாக் வாங்கினோம், அப்புறம் ஒரு ஒயிட் வாங்கினோம். இப்போ வந்து ஃபைனலாக மறுபடியும் பிளாக் கலரே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளாக் கலர் சூஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் Q5 வந்து 19-inch அலாய் வீல்ஸ் வந்துடும் ஸ்டாண்டர்டாக. ஸோ நாலுமே எல்லாம் டிஸ்க் பிரேக்கு, ஏபிஎஸ், அது இது எல்லாமே ESP-லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ நல்லாயிருக்கும், இந்த கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த குரோம் ஃபினிஷெலாம் வச்சு அப்படியே ஒரு கூப்பே மாதிரி லைனிங் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ப்ரோ பேக் போட்டிருக்கறனால வந்து இதில் வந்து ஒரு சூப்பராக ஒரு பனோராமிக் சன்ரூஃபும் வந்துடும். எலக்ட்ரானிக் பூட் இருக்கு, ஐ மீன் எலக்ட்ரானிக் பூட்னா மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா விக்கியில் காலை காமிச்சா போதும், ஸோ அதுவே ஓப்பன் ஆகிடும். ஸோ உள்ளே பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு இன்டீரியர். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே மோஸ்ட்லி எல்லாமே பிளாக் ஃபினிஷில் தான் இருக்கும், பிளாக் அண்ட் லைட்டாக அந்த அலுமினியம் ஃபினிஷ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இந்த ஒரு சூப்பராக ஒரு 11-inch டிஸ்பிளே வந்துடும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள ஆடியோட வெர்ச்சுவல் காக்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறதுலாம் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அந்த டாப் அண்ட் எஸ் லைன் மாடல் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டியரிங்கில் அந்த எஸ் லைன் பேட்ச் வந்துடும், சீட்ஸில் அந்த எஸ் லைன் பேட்ச் வந்துடும். ஸோ இந்த மாதிரி குரோம் ஃபினிஷெல்லாம் இருக்கும். ஆடி Q5 வந்து எஸ் லைன் மாடல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா பேக்கும் மோஸ்ட்லி போட்டிருக்கேன். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், டெக்னாலஜி பேக், டெக்னாலஜி ப்ரோ பேக், டூர் பேக், அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ப்ரோ பேக் போட்டிருக்கேன், அப்புறம் இந்த டூர் பேக் போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி ப்ரோ பேக்கில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சீட் அட்ஜஸ்டிங் வந்துடும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் ஹீட்டிங் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி ஃபுல் பனோராமிக் சன்ரூஃப் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இதுதான் நாங்கள் இது வரைக்கும் வாங்கின காரில் வந்து இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு கார் வித் சன்ரூஃப். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் இப்போவே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ என்றைக்காவது ரொம்ப ரேராக தான் இங்கேயே வெயில் அடிக்குது. ஸோ வந்து ரொம்ப இது ஓப்பன் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ஏரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இன்னும் சம்மர் பியூர் சம்மர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கேயாவது வெளியே போனோம்னா இன்னும் இதை நல்லா திறந்து விட்டு என்ஜாய் பண்ணுவோம் இதை. அப்புறம் இந்த டெக்னாலஜி ப்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் மெமரி சீட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இன்கேஸ் இப்போ நானும் ஓட்டுறேன், சாந்தினி ஓட்டுறேன்னா இப்போ இங்கே 1, 2, 3 இருக்கும். ஸோ அது நான் 1 அமுக்குனேன்னா என் இதுக்கு 2 அமுக்குனா சாந்தினியோட டிரைவிங் பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி இதாகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏறி உட்கார்றப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த சென்டர் மிரர் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், மற்றபடி உங்களுக்கு ரியர் மிரர்ல இருந்து சீட் அட்ஜஸ்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செட் பண்ணீங்களோ அதுக்கு செட் ஆகிடும். இன்னும் அடிஷ்னல் திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் வந்துடும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக வராது. இந்த டெக்னாலஜி ப்ரோ பேக் போட்டிங்கன்னா இங்கே ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் இதை நீங்கள் உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம் ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இங்கே தள்ளிங்கன்னா இங்கே நீங்கள் கொஞ்சம் ஸ்டோரேஜ்லாம் வச்சுக்கலாம். ஸோ ஃபோன் நீங்கள் சார்ஜ் போட்டு இப்படி தள்ளிட்டு கூட நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஹைட் அட்ஜஸ்டபிளும் கூட. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கார்லேயும் இருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜி ப்ரோ பேக்கில் இன்னொன்று என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங் அண்ட் ஆலுஃப்சன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இந்த எஸ் லைன் ஆர் டெக் ப்ரோ பேக் போட்டிங்கன்னா அந்த மாதிரி பேங் அண்ட் ஆலுஃப்சன் வந்துடும். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 21 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், 21 ஸ்பீக்கர்ஸ் வித் சென்டர் சப் ஊஃபரும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்தோடனே கொஞ்சம் ஈக்குவலைசர்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த சவுண்ட் எல்லாம் வச்சு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் என்னென்னு காமிக்கிறேன். இப்போ சவுண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேங் அண்ட் ஆலுஃப்சன்னால எல்லாமே இந்த ட்ரெபிள் பேஸ் சப் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ்வலி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3D சரவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா சரவுண்ட் லெவலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3D சவுண்டும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஹை வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ சுற்றி உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு டோனர் மாதிரி, அங்கே ஒரு ஸ்பீக்கர், டோரில் ஒரு 3 இடத்துல ஸ்பீக்கர். ஸோ அதே போல் ரியர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரியர் ஃப்ரேம்லேயும் ஒரு 3-4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 ஸ்பீக்கர் இருக்குது இந்த பேங் அண்ட் ஆலுஃப்சன் சிஸ்டமில். ஸோ ரியர் சீட் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து என் ஹைட் வந்து அரௌண்ட் 5'11" இருக்கேன். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீரும் இருக்குது. ஸோ பின்னாடி உட்காந்து பார்க்குறதுக்கு வந்து சன்ரூஃபும் சூப்பராக தெரியுது.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த Q5ல வந்து இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு எஸ்யூவி அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் லோடிங் வந்து கொஞ்சம் நல்ல ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அஞ்சு பேர் உட்காரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் வேறு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாட்டாக இல்லாமல் இங்கே உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட்டு இதெல்லாமே ப்ராப்பராக இருக்கிறனால இட்ஸ் ப்ராப்பர் ஃபோர் சீட்டர் கார். ஃபோர் அஞ்சு பேர் உட்காரணும்னா கொஞ்சம் உட்காரலாம், பட் ரொம்ப நேரம்லாம் ஆக்சுவலாக உட்கார முடியாது. ஆக்சுவலி எங்கள் அம்மா கூட அண்ணனை ட்ராப் பண்ணுறப்ப ஸ்டான்ஸ்டர்ட் ஏர்போர்ட் வரைக்கும் போனோம், ஒரு ரெண்டு மணி நேரம் ஆக்சுவலாக சென்ட்ரல் உட்காந்துருந்தாங்க, ஓகே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுதான் ரியர் சீட்ஸ் கம்ஃபர்ட் எல்லாம். பட் ஆனால் ரெண்டு பேர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காரு. ஆனால் நீங்கள் வந்து மூணு பேருக்கு ஆக்சுவலாக ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடும், ஸோ மூணு பேர் சென்ட்ரல் உட்காரவங்களுக்கும் ஹெட் ரெஸ்ட் வந்துடும். பட் ஆனால் நீங்கள் பின்னாடி உட்காந்துறோம்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீட்டு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு ஆக்சுவலாக லெதர் சீட் போகிறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கெல்லாம் சைட்லாம் லெதர், இங்கே வந்து அல்கண்டாரா மெட் இது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மெட்டீரியல். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெதர் சீட் வந்து நாங்கள் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அதில் போய் நான் ஒரு காரில் உட்காந்து பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஹார்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அந்த சீட்டுக்குள்ளேயே நீங்கள் போகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபுல் லெதர் வேணாம், எனக்கு ஆக்சுவலி சும்மாவே எனக்கு ரொம்ப வேர்க்கும். ஸோ சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் ரொம்ப ஹீட் ஆகும், அதெல்லாம் சில பிரச்சனை இருக்குது. அதனால சரி வேணாம், சரி லெதர் சீட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷியல் லெதர் வித் ஃபுல் இந்த சென்டர்ல உட்கார்றது இந்த முதுகு சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெல்வெட் மாதிரி மெட்டீரியல் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து சீட்ஸ் நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பல காரில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நான் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆம் ரெஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ நீங்கள் பின்னாடி ரெண்டு பேர் உட்காரீங்கன்னா அழகாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரீ ஜோன் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் லெஃப்டில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஆடியோ ஐ மீன் ஏசி நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம், என் டிரைவருக்கு தனியாக டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இங்கே பின்னாடி உட்காந்துருக்கவங்க இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குல்லையா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டிகிரிஸ் வேணுங்கிறது நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி உட்காரவங்க கொஞ்சம் வார்மாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து வென்ட் த்ரீ ஜோன் கவர் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் இந்த டெக்னாலஜி ப்ரோ பேக்கில் வந்து உங்களுக்கு அந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கெல்லாம் இருக்கும். ஸோ வந்து நான் ஆக்சுவலாக இந்த கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு இருட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிற அந்த 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 கேபின் அப்படியே அந்த லுக்கு அந்த கலர்ஸ் அந்த லைட்டிங்ஸ் அந்த டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் காரை பற்றி வெளியேருந்து வெளிச்சத்தில் என்னென்னலாம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு பட் நைட் இருட்டானதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இருட்டானதுக்கப்புறம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அந்த காக்பிட்டு அந்த ஆடி காக்பிட்னு சொல்லுவாங்க நேவிகேஷன் சிஸ்டம்மு உள்ள அந்த எம்எம்ஐ டிஸ்பிளே எப்படி இருக்குது அதெல்லாமே நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த டெக்னாலஜி ப்ரோ பேக் பற்றி சொன்னேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்டீரியரில் இருக்குங்கிறதெல்லாம் காமிச்சேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டூர் பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா நமக்கு டிரைவிங்க்கு தேவையான ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த மாதிரி லேன் அசிஸ்ட் சிஸ்டம், அந்த மாதிரி லேன் டிபார்ச்சர் வார்னிங், ஆட்டோமேட்டிக் இது டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே இப்போ நான் கார் ஓட்டியும் காமிக்கிறேன், கார் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதான் இன்னும் இருட்டாறு வரைக்கும் உள்ள டிஸ்பிளேலாம் அப்புறம் காமிக்கலான்னு யோசித்தேன். ஸோ அதுக்குள்ளே இப்போ இன்னும் வெளிச்சம் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கார் ஓட்டி காமிச்சு டிரைவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 2 லிட்டர் டீசல். ஸோ நான் வந்து இது வரைக்கும் வாங்கின கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டீசல் தான். ஸோ பெட்ரோல் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, டீசலில் கொஞ்சம் டார்க் அதிகமாக இருக்குங்கிறனால அண்ட் நிறைய நான் ட்ரிப்பு ரோட் ட்ரிப்லாம் போவேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் மைலேஜும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுங்கிறனால நான் எடுத்த கார் எல்லாமே மோஸ்ட்லி டீசல். ஸோ இந்த காருமே பார்த்தீங்கன்னா 40 TDI டீசல் தான். ஸோ ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டீசல் இன்ஜின் தான். ஸோ Q5ல வந்து ஒன்லி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இருக்குது, ஸோ மேனுவல் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 7-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்ததுமே ஆடி Q3 தான். ஸோ அது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 மைல்ஸ் இங்கே ஓட்டிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆடியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆடி Q5 வாங்கினோம். ஸோ இதில் வந்து இன்னும் சில இப்போ நான் ஓட்ட அம்சமாக சொன்ன இன்னும் 2-3 ஃபீச்சர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லலை. இந்த டெக்னாலஜி ப்ரோ பேக் போட்டனால பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம ஊர்லேயே நிறையா கார்ஸில் அது வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து நத்திங் பட்
நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிரர் இருக்கு இல்லையா, விண்ட்ஷீல்டு, விண்ட்ஷீல்ட்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீடு மேப்பெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய மேப் எந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு விண்ட்ஷீல்டே காமிச்சிரும். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்போ வீடியோ எடுத்தால் தெரியாது. ஸோ ஏன் ஐ சைட்டில் நேராக இருந்தீங்கன்னா தான் அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஹைட் கொஞ்சம் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். ஸோ இன்கேஸ் யாராவது ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் மேலே தெரியணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே மேட்ரிக்ஸ் எல்இடி ஹெட்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம மற்ற நார்மல் ஹெட்லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே யூகேல நம்ம ஹை பீமே போட மாட்டோம். ஸோ லோ பீம்லேயே தான் இங்கே மேக்ஸிமம் ஓட்டுவாங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டக்கிள்ஸ் டிடெக்ட் பண்ணி வேணுங்கிற இடத்துல நம்ம ஹை பீம் யூஸ் பண்ணிக்கோம் ஆட்டோமேட்டிக்காக, வேணுங்கிற இடத்துல லோ பீம் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் பண்ணிக்கும். ஸோ அது வந்து சில டைம் நல்ல யூஸ்ஃபுல். ஸோ நான் சில இடத்துலனா நான் ஃபுல் இருட்டான ரோட்டில் நான் போயிருக்கேன். ஸோ அந்த இருட்டான ரோட்டில் நானே மேனுவலாக ஹை பீம் மாற்றுவேன். ஸோ இதுனா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிக்கும். ஸோ அதுவும் நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் பட் நீங்கள் இந்த மாதிரி பேடில் ஷிஃப்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக கொஞ்சம் கியர் ரைஸ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் அது பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து நீங்கள் ஆஃப் ரோட் மோட் தனியாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோட் தனியாக இருக்குது, எஃபிஷியன்சி மோட் தனியாக இருக்குது, அண்ட் கம்ஃபர்ட் மோட், நாலு இந்த மாதிரி நாலு மோட்ஸ் இருக்குது. அப்புறம் இண்டிவிஜுவலாகவும் இருக்குது, நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டீரிங்கில் வெயிட் வைக்கணும் அந்த மாதிரி நம்ம நீங்கள் ஆட் பண்ணணும்னா அந்த மாதிரி செட்டிங்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது பார்த்தீங்கன்னா வந்து Q5ல வந்து ஆல் வீல் டிரைவ் வந்து ஸ்டாண்டர்டு. ஸோ மற்ற இதில் இப்போ ஃப்ரண்ட் வீல் டிரைவ், ரியர் வீல் டிரைவ்னு இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து ஒன்லி ஆல் வீல் டிரைவ் மட்டும்தான் ஆப்ஷன். டூர் பேக் போட்டனால பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த கார் வந்து ஒரு செமி அட்டானமஸ்ங்கிற மாதிரி ஆக்சுவலாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்லி நீங்கள் ஸ்டீரிங் மட்டும் நீங்கள் அப்பப்போ கண்ட்ரோல், ஐ மீன் மொத்தமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். பட் அதை இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதாவது ஒரு கார் வந்துச்சுனாலும் அதுவே பிரேக் பண்ணிக்கும். ஸோ அந்த கார் லேன் விட்டு தனியாக போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன க்ரூஸ் கண்ட்ரோலில் ஸ்பீட் செட் பண்ணியிருக்கணும் அதுவே ஃபாஸ்ட்டாக போய்க்கும். ஸோ ரெட் லைட் சிக்னல் இருந்துச்சுன்னா அதுவே நின்றுக்கும். ஸோ க்ரீன் லைட் போட்டதுக்கப்புறம் அதுவே கார் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் க்ரூஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்பீட் செட் பண்ணியிருக்கீங்களோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் செட் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடி இருக்கிற காருக்கும் நம்ம காருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸில் அதுவே போய்கிட்டே இருக்கும். அவங்க வேகமாக போனாங்கனாலும் போகும், ஸ்லோவாக போனாலும் அது பின்னாடியே போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து டக்கு டக்கு நம்ம எப்போ பிரேக் அடிப்பான், நம்ம ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்காது பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டும் போது. அதே போல் நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ ஒரு 70 miles per hour போயிட்டுருக்கீங்க, முன்னாடி ஒரு கர்வ் வருதுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கர்வை டிடெக்ட் பண்ணி ஸ்பீடும் கம்மி பண்ணிக்கும். ஸோ அந்த கர்வை நீங்கள் ஸ்டியர் பண்ணி நீங்கள் தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் அது மறுபடியும் நம்ம என்ன ஸ்பீட் செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பீடு போயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். இந்த காரில் இன்னொரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பார்க் சிஸ்டம். ஸோ அதுவே வந்து காரை நம்ம பார்க் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-15 வருஷம் கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நம்மளே ஈஸியாக பார்க் பண்ணிட்டு போயிடும். பட் இன்கேஸ் புதுசாக கார் ஓட்டி பழகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த கார் வந்து பார்க் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்க் அசிஸ்ட் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா காமிச்சிடும் எங்கெங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குன்னு காமிக்குது. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ரிவர்ஸ் கியர்னு சொல்லும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா அது திருப்பிக்கும். இப்போ முன்னாடி ஃப்ரண்ட் போஸ் ஃப்ரண்ட் கியர் மட்டும் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக கார் வந்து பார்க் பண்ணிடுச்சு சென்டர் அந்த லேனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேனுக்கு நடுவில் கார் வந்து கரெக்டாக பார்க் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் தான். சில பேருக்கு நான் இருக்கணும் சொன்ன மாதிரி இது வந்து இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காரில் வந்துருச்சு. பட் அதான் நான் சொன்ன மாதிரி நம்மளாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி டக் டக்குன்னு நிறுத்திட்டு போயிடும். ஸோ புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம திடீர்னு அந்த ரோட் சைடில் பார்க் பண்ணணும், இந்த பேரலல் பார்க்கிங் பண்ணணும், இந்த ரிவர்ஸ் பேரலல் பார்க்கிங் பண்ணணும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறதுனால இது கொஞ்சம் ஆக்சுவலாக நல்ல யூஸ்ஃபுல் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொன்றும் காமிக்குது. ஸோ இப்போ ரிவர்ஸில் பார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி போக சொல்லிவிட்டு
சொல்லும். இப்போ ரிவர்ஸ் கியர் போட சொல்லுது. போட்டதுக்கப்புறம் என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. பட் ஆனால் பாருங்க, ரிவர்ஸ் பார்க்கிங் சூப்பராக அதுவே பண்ணுது. ஸோ நான் ஐ மீன் ஸ்டீரிங் தொடத்தவங்க. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட் கியர் போடணும்னு சொல்லும். ஸோ அதுவே சுற்றிக்குது. ஸோ இப்போ முன்னாடி ரிவர்ஸ் கியர் போட சொல்லும். நம்ம ரிவர்ஸ் கியர் போடணும். லெஃப்ட் ஒட்டி போட்டு ரைட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது. பட் ஆனால் ஓகே, ஓரளவு இந்த பக்கத்தில் இருக்கிற கார்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு சொல்லி தள்ளி போட்டிருக்கு. ஸோ நம்ம டோர் ஆக்சுவலாக திறந்துக்கலாம் ஃப்ரீயாக, அந்த மாதிரி பார்க் பண்ணியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரோட கேபின் நைட்டில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெளியே டோர் ஹேண்டில் வந்து ஒரு சும்மா ஒரு லைட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இது எஸ் லைன் மாடல் அப்படிங்கிறனால இந்த எஸ் லைன் பேட்ஜ் லைட் எரியும் அந்த ஃபுட் ஸ்டெப்பில் ஏறுறப்ப. ஸோ இருங்க, நான் உள்ளே வந்துட்டு அந்த கார் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உள்ளே அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக உள்ள இன்டீரியர் வந்து நைட்டில். ஸோ இந்த கலர்ஸ் நீங்கள் பார்க்குற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ஃபிகரபுள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் மட்டும் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த லைனுக்கு கீழே வந்து அந்த சர்ஃபேஸ்லேயும் ஒரு வேறு கலர் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதுவும் காமிக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த டிரைவர் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த எம்எம்ஐயில் கம்ப்ளீட் மேப் வந்துடும். ஸோ அந்த மேப்பே நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வேணால் அதை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், சின்ன ஸ்க்ரீனுக்கு வைக்கணும் அப்படின்னாலும். ஸோ பின்னாடி சீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைட்ஸ், நீங்கள் என்ன ஃப்ரண்ட்டில் என்ன லைட் செட் பண்ணுறீங்களோ அதே லைட் வந்து கொஞ்சம் அப்படியே பின்னாடி லைட்லேயும் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சும்மா ஏதோ இருட்டு காருக்குள்ளே உட்காராத மாதிரி, ஸோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைவ்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த இது ஒன் இது வந்து அவங்க ப்ரீசெட் பண்ணியிருப்பாங்க சில இதெல்லாம். ஸோ இந்த கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரீபியன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு மாதிரி டர்க்வா கலரும், கீழே அந்த மாதிரி பர்பிள் ரெட்டு, நம்ம என்ன வேணாலும் கலர் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு நைட் டிரைவ் போகிறப்ப அப்படியே கார் வந்து சூப்பராக இருக்கும். மேலே நீங்கள் சன் ரூஃபும் லைட்டை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே நல்ல ஒரு ஏரி கேபினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த மாதிரி லைட்ஸ் வந்து மேலே ஒரு லைட் கீழே ஒரு லைட் கொடுக்குறப்ப சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் காரு இன்டீரியரில். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட். ஸோ எல்லா மோஸ்ட்லி இந்த எஸ் லைன் டாப் அண்ட் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்லேயுமே வந்துடும். ஸோ இந்த எம்எம்ஐ டிஸ்பிளே, இந்த சென்டர் டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சைட் ஸ்க்ரீனே நீங்கள் பார்க்க தேவையில்ல, இதுலேயே உங்களுக்கு சூப்பராக அந்த மேப் சூப்பராக தெரிஞ்சிடும். ஸோ மேப்பில் டைரக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் அப் டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு மேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த சென்டர் டயல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டயலே வந்து ஆக்சுவலி ஒரு 4-3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சும்மா அந்த பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த கிளாசிக் டிஜிட்டல் டயல் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கேயே மோஸ்ட்லி எல்லாமே காமிச்சிடும். ஸோ என்ன பாட்டு ஓடுது, எவ்வளோ மைல்ஸ் இன்னும் கார் நீங்கள் ஓட்டலாம், ஸோ கால் பண்ணுறது, அந்த எனர்ஜி கன்சியூமர்ஸ், இப்போ நீங்கள் ஏசி போட்டிங்கன்னா அது நிறையா கன்சியூம் பண்ணுது அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த டிராஃபிக் சைன்ஸு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஏசி நான் சொன்ன மாதிரி இந்த 3-zone கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ லெஃப்ட்டில் நீங்கள் தனியாக செட் பண்ணிக்கலாம், ரைட்டில் தனியாக செட் பண்ணிக்கலாம், பின்னாடியும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆடி டிரைவ் செலக்ட் சொல்லியிருந்தீங்கன்னா ஆஃப் ரோட், எஃபிஷியன்சி, கம்ஃபர்ட், ஸ்போர்ட் மோட் எல்லாமே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதுலேயே நீங்கள் இந்த சென்டர் டிஸ்பிளேலேயே நீங்கள் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த டாப் அண்ட் அந்த டெக்னாலஜி ப்ரோ பேக் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அந்த 360 degree கேமராவும் வந்துடும். ஸோ அந்த பார்க் அசிஸ்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த பார்க் அசிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த எம்எம்ஐ டிஸ்பிளேல இப்போ கரண்ட்லி நீங்கள் என்ன கலர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் காமிக்கும். ஸோ இந்த கியர் லீவரில் டிப்பிக்கல் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட். ஸோ நீங்கள் ஸ்போர்ட் மோட் இங்கே போட்டுக்கலாம். நான் ஒரு தடவை ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு ஒரு தடவை இழுத்து பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அது டீசல் டார்க்குக்கு அதுக்கும் நல்ல பிக்கப் வந்து பயங்கரமாக அப்படியே இழுத்துட்டு பிக்கப் ஆச்சு. ஸோ சூப்பராக இருந்தது காரு. அது மாதிரி இந்த சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ நீங்கள் காரில் வந்து என்டையராக உங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, அந்த டிஸ்பிளேயில் பிரைட்னஸ்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒவ்வொரு கலருக்கும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த காரில். நானே இன்னும் நிறைய இனி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.
ஹோப்ஃபுல்லி வந்து இந்த Q5 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் டிரைவிங் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொன்னேன். ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஸோ நீங்கள் ஏன் ஆடியோ Q5 வாங்கினீங்க, வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டீட்டெயில்டாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. ஸோ அதுவே வந்து ஒரு வீடியோ கண்டென்ட்டாக எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த கார் வாங்கின ப்ராசஸ் அண்ட் என்னென்ன கார்ஸ் எப்படி எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே இந்த காருக்கு வந்து எனக்கு நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.